வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்க அப்படின்னா இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையா இருக்கும். கல்யாண வீடுகளில் ஹோட்டல் எல்லாம் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி சாம்பார் தருவாங்க, ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். அந்த சாம்பாரை வீட்லேயே நம்ம எப்படி சுவையா செய்யலான்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. கூடவே ஆளுகிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ சாம்பார் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு குக்கரில் பருப்பை நம்ம வேக வச்சுக்க போகிறோம். அதுக்காக குக்கர் எடுத்திருக்கேன். கூடவே சின்ன கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா பாசி பருப்பு ஒரு கால் கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சமாக பாசி பருப்பு சேர்த்தோம் அப்படின்னா சுவையும் மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பருப்பை கழுவி எடுக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்ல பருப்பை கழுவி எடுத்துக்கலாம். கூடையே இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துகிட்டு வரேன். பருப்பு நல்லா ஒரு மூணு தடவை நான் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா பருப்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பருப்புக்கு மேலே இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கங்க. இந்த மாதிரி ஊற்றினா சரியாக இருக்கும். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, மஞ்சள் பூசணிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பூசணிக்காயிலே ரெண்டு வகை இருக்குது இல்லையா, மஞ்சள் கலரில் ஒன்று இருக்கும், ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சாம்பல் நிறத்தில் இருக்கும். சாம்பல் நிறத்தில் இருக்கிறத நம்ம பருப்போட சாம்பார் செய்யும்போது சேர்த்துக்குவோம். இதுவும் வந்து டிஃபன் சாம்பாருக்கு இந்த காயை சேர்த்துக்குவோம். இப்போ இதிலிருந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து கண்டிப்பாக கல்யாண வீடுகள்லையும் ஹோட்டல் சாம்பார்லையும் சேர்ப்பாங்க, அதனால தான் அவ்வளோ சுவையாக இருக்குது. இப்போ இதையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான பருப்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். பருப்பு சீக்கிரமாக நல்லா குழஞ்சி வெந்து வரும். அதுக்காக இப்போ மூடி போட்டு மூடி விட்டு ஒரு மூணு விசிலுக்கு மிதமான தீயில் வச்சு விசிலெல்லாம் வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம சாம்பார் பண்ணலாம். இப்போ பருப்பு வேகிறதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு அடுப்பில் நம்ம வந்து இது மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான சாம்பார் பொடி ஒன்று அரைக்கணும். அதுக்காக இப்போ அதில் வந்து சின்ன டீஸ்பூனுக்கு ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு இதை வறுத்தோம் அப்படின்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். அது கூடயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். அது கூடயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். அடுத்ததாக கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாகவே நீங்கள் வெந்தயம் சேர்த்துக்கலாம். நான் கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தயம் சேர்த்தோம் அப்படின்னா போதும். அப்புறமா ஒரு கால் டீஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். கூடையே காரத்துக்கு ஒரு மூணு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த நெய்யிலேயே லைட்டாக வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுபடுற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துன மல்லி ஜீரகம் எல்லாமே நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுபட்டாச்சு. இதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம வச்ச பருப்பு பார்த்தீங்கன்னா மூணு விசில் வந்து நல்லா விசிலெல்லாம் தீர்ந்தாச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பருப்பு பாருங்கள் நல்ல குலைவாக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்ததை நம்ம கரண்டியாலேயே மசிச்சு விட்டுறலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மேசர் வச்சு அந்த காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டோம் அப்படின்னாலே நல்ல குலைவாக ஆகிடும். இந்த மாதிரி நல்ல குலைவாக பருப்பே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம டிஃபன் சாம்பார். இப்போ வந்து இதையும் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த சாம்பார் பண்ணுறதுக்காக இது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் முதல்ல ரெண்டு டீஸ்பூனுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான். நெய் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட போட்டுக்கலாம். அது கூடயே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயிலும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு இதில் கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கால் டீஸ்பூனுக்கு பாதி அளவுக்கு நான் வெந்தயம் எடுத்திருக்கேன். 1/8 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே வெந்தயம் சேர்த்திங்க அப்படின்னா கசப்பாயிடும். அப்புறம் கால் டீஸ்பூனுக்கு உளுத்தம் பருப்பு, கால் டீஸ்பூனுக்கு கடலை பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெந்தயமெல்லாம் நல்லா இந்த மாதிரி கலர் மாறி பொன்னிறமாக வரணும். அதுக்கப்புறம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா தான் கசப்பு இல்லாமல் இருக்கும். எல்லாமே நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு பூண்டும் நல்லா இடித்து வச்சுருக்கேன் வாசனைக்காக. அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பூண்டு சேர்க்கும் போது சாம்பார் நல்ல வாசனையாக இருக்கும். அது கூடயே ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக நான் சேர்த்துக்கிறேன். அது கூடயே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதையும் சேர்த்துக்கலாம்.
இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20-25 சின்ன வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் முழுசாக சேர்க்கும் போது சாம்பார் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த வெங்காயம் முழுசாக வதங்கிடக்கூடாது, கொஞ்சம் வந்து கிரன்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் சாம்பார் நல்ல இனிப்பான டேஸ்ட்டோடு ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா நான் வெங்காயத்தை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கியிருக்கேன். அதுக்கப்புறமா பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம நான் கடைஞ்சி வச்ச பருப்பை சேர்த்துட்டு அது கூடயே கொஞ்சமாக குக்கரை கழுவிட்டு தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த டிஃபன் சாம்பாருக்கு கொஞ்சமாக புளி சேர்த்தணும். பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு இந்த மாதிரி புளி எடுத்துகிட்டு நல்லா கரைச்சி ஜூஸாக எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளிப்பு சேர்த்தோம் அப்படின்னா போதும். அது கூடயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இதுக்காக நம்ம எந்த சாம்பார் பொடியும் யூஸ் பண்ண வேண்டியதில்ல, நம்ம அரைச்சி வச்ச மசாலா மட்டுமே போதும். நான் இன்னைக்கு செய்கிற அளவுக்கு கரெக்டான மசாலா நம்ம அரைச்சிருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு எந்த அளவுக்கு நம்ம தண்ணி திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இட்லி தோசைக்காக தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா சரியாக வரும். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம சேர்த்த புளியோட பச்சை வாசனை போனால் போதும். நம்ம இதில் தக்காளி கூட சேர்க்கலை. தக்காளி சேர்த்தோம் அப்படின்னா புளி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி நான் தக்காளி சேர்த்தாமல் புளி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னாலே சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் தக்காளி ஒரு 3 தக்காளி 4 தக்காளி சேர்த்தீங்க அப்படின்னா புளி கூட சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும். அப்புறம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம சாம்பார் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு, நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்த மசாலாவோட வாசனை அருமையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இந்த மாதிரி கொத்தமல்லி தழை கொஞ்சம் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கையாலேயே பிச்சு சேர்த்துக்கலாம். இதோட வாசனையும் ரொம்ப அருமையாக இருக்கும். அது கூடயே 1/4 டீஸ்பூனுக்கு பெருங்காய பவுடர், இதையும் கடைசியாக சேர்த்தும்போது நல்லா வாசனையாக இருக்கும். 1/4 டீஸ்பூனுக்கு வெல்லம் இந்த மாதிரி தூளாக இடித்தது நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், முற்றிலும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கடைசியாக கொஞ்சம் ஸ்வீட் சேர்க்கறதுனால இந்த டிஃபன் சாம்பார் பர்ஃபெக்டாக ஹோட்டலில் சாப்பிட்றது மாதிரி அப்படியே இருக்கும். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் இன்றைக்கி நான் இட்லி கூட தான் டேஸ்ட் பண்ண போகிறேன். தோசைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும், அதே மாதிரி பொங்கல் சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இட்லியை வச்சுட்டு நல்லா வந்து மிதக்க மிதக்க சாம்பார் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். திகட்டவே திகட்டாது. எவ்வளோ இட்லி வேணாலும் நம்ம இந்த சாம்பார் வச்சே சாப்பிட்லாம். இதே மாதிரியே சாம்பார் வச்சுட்டு நீங்கள் இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்கூடையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம அம்மம்மாஸ் கிச்சனை இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட மற்ற ரெசிபிஸையும் பாருங்கள். தொடர்ந்து அம்மம்மாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க, ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.